Hi students, welcome to Sima's classes. Differentiation la logarithmic function use panni eppadi differentiate pandradendra inga oru example la paaka porom. Idha koduthirukkira question. If y is equal to sin x power cos x, find dy by dx. Idha nama koduthirukkira question. Ippo இதுக்கு முதல்ல ஏன் லாகரிதம் போகணும்? ஏன்னா நான் டிஃபரென்ஷியேட் பண்ணுற வேரியபிள் வந்து பார்த்தோன்னா பவரில் இருக்குது. ஸோ இந்த பவரில் இருக்கும் பொழுது இதை டிஃபரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக கன்வீனியன்ட்டுக்காக லாக் அப்ளை பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் அப்படி எழுதுகிறேன். y இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ். இப்போது டேக் லாக் ஆன் போத் சைட். அப்படி எடுத்தால் என்ன ஆகிடும், இந்த பக்கம் லாக் வைன்னு வரும், தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ். நமக்கு லாகரிதமில் ஃபார்முலா தெரியும், லாக் எம் பவர் என்ன, என் லாக் எம்னு எழுதுவோம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், காஸ் எக்ஸ் லாக் சைன் எக்ஸ்னு எழுதலாம். பாருங்கள், இப்போது பவரில் நம்ம டிஃபரென்ஷியேட் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து இருந்தது, அதை வந்து பவர்லேருந்து எடுத்திருக்கோம் பை யூஸிங் லாகரிதம். என்ன ஃபார்முலா, லாக் எம் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் லாக் எம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து பவர்லேருந்து எடுத்திருக்கோம். இப்போது இதை டிஃபரென்ஷியேட் பண்ணோம். நமக்கு தெரியும் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸில் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிக்னாமெட்ரிக், இன்னொன்று லாகரிதமிக். ஸோ ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். இப்போது எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. டிஃபரென்ஷியேட் ஒன் போத் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ லாகரிதம் ஃபங்க்ஷனை டிஃபரென்ஷியேட் பண்ண வரும் ஒன் பை. ஸோ இப்போ இங்கே லாக் ஒய்யை டிஃபரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை ஒய். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால என்ன எழுதணும், இன்ட்டு டிஒய் பை டி எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா. ஸோ யூ அப்படியே வச்சுப்போம், அதாவது காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். லாக் சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் முதல்ல லாகரிதமிக் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ ஒன் பை சைன் எக்ஸ்னு வரும், இன்ட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், ப்ளஸ் லாக் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போது இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒய்யை இங்கே கொண்டு வந்துடும், அப்போ நியூமரேட்டரில் வந்துடும் ஒய் இன்ட்டு, இதை எப்படி எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் எக்ஸ். காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னு எழுதிக்கலாம், மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் சைன் எக்ஸ். இப்போ ஒய்யோட வேல்யூவை இங்கே நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஒய் என்னது, சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் சைன் எக்ஸ். இதான் கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கான டெரிவேட்டிவ். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.